ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் சாஃப்ட் ஸ்டார்டர் அண்ட் விஎஃப்டி தான் பார்க்க போறோம். விஎஃப்டி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். இன்னைக்கு விஎஃப்டி இல்லாம எச்எஸ் ஃபீல்ட்ல மெயின்டெனன்ஸ் ஃபீல்ட்ல எந்த மோட்டரும் ஃபங்க்ஷன் ஆகிறது இல்ல. ஓகே, அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டார்டர் இந்த விஎஃப்டி. ஓகேங்களா, சோ அதை பத்தி நீங்க ஃபுல்லாவே பாத்துக்கணும் இல்லையா. சோ இங்க வந்து இந்த வீடியோல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மோட்டர் ஸ்டார்டர் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் பேசிக்கா. அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்டார்டர் பத்தியும் விஎஃப்டி பத்தியும் ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது அதோடைய சர்க்கிள் டயக்ராம் போட்டு ஒவ்வொரு காம்பனண்ட் எதுக்கு பேசிக்கா என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குள்ள விஎஃப்டிக்கும் சாஃப்ட் ஸ்டார்டருக்கும் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம கடைசியா வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம், விஎஃப்டிக்கும் சாஃப்ட் ஸ்டார்டருக்கும் உள்ள என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, சோ அந்த அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேட்டட் கரண்ட், அதாவது ஃபுல் லோட் கரண்ட்டோட 5-7 டைம்ஸ் வந்து அது கரண்ட் அதிகமாக இருக்கும் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது. ஓகேங்களா, ஏன்னா அதனுடைய லோ வைண்டிங் ரெசிஸ்ட் தான் இதுக்கு காரணம். ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்குன்னா என்ன பண்ணுறது, இப்போ மோட்டர் ஸ்டார்டர் கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ அந்த இனிஷியல் ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ திஸ் ஹியூஜ் ஸ்டார்டிங் கரண்ட் இஸ் கால்ட் இன்ட்ரஸ்ட் கரண்ட், விச் கேன் டேமேஜ் இன்டர்னல் வைண்டிங் ஆஃப் தி மோட்டர் அண்ட் ரெடியூசஸ் இட்ஸ் லைஃப் டைம் அண்ட் இன்வெஸ்ட் கேஸ் பேர்ன் அவுட். ஸோ இந்த ஸ்டார்டரை போடாமல் நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இது வந்து ஹை ஸ்டார்டிங் கரண்ட், இன்னொரு வார்த்தை என்னன்னா இன்ட்ரஸ்ட் கரண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன ஹை கரண்ட் ஆகும்போது வைண்டிங் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா, இன்டர்னல் டேமேஜ் வைண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி அதோட லைஃப் டைம் வந்து குறைஞ்சிடும். ஓகேங்களா, லைஃப் டைம் குறைஞ்சி சில டைம்ல பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட்டும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி ஃபுல்லாகவே பேர்ன் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ த மோட்டர் ஸ்டார்டர்ஸ் ஆர் யூஸ் டு ரெடியூஸ் தி ஸ்டார்டிங் கரண்ட் ஸோ இட் கேன் சேஃப்லி ஸ்டார்ட் விதவுட் எனி டேமேஜ் டு இஸ் வைண்டிங் ஆர் எனி அதர் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் டியூ டு சடன் ஜாக்ஸ். ஓகேங்க, ஸோ அதனால தான் மோட்டர் ஸ்டார்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ஸ்டாப்பிங் தி மோட்டார் ஒன்ஸ் தி பவர் இஸ் டர்ன்ட் ஆஃப். ஸோ பவர் ஆஃப் பண்ணோடனே மோட்டர் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, அதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் தே ஆல்சோ ஆஃபர் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் லோ வோல்டேஜ் அண்ட் ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இது வந்து அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலங்க ஸ்டார்டிங் கரண்ட் ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, இது அது இல்லாமல் லோ வோல்டேஜ் வந்தாலும் இது ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காகவும், ஓவர் கரண்ட் வந்தாலும் இது ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காகவும் ரிலே வந்து போட்டு அது மூலியமாக இது வந்து ட்ரிப் பண்ணி ஐசோலேட் பண்ணி விட்டுரும் மோட்டரை. ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்டான இந்த மோட்டர் ஸ்டார்டர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட் இஸ் விஎஃப்டி அண்ட் சாஃப்ட் ஸ்டார்டர் பற்றி பேசிக்காக தெரிஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட், வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் ஆர் விஎஃப்டி அண்ட் சாஃப்ட் ஸ்டார்டர் ஆர் போத் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டர் ஸ்டார்டர். ஸோ விஎஃப்டியும் சரி இல்லை சாஃப்ட் ஸ்டார்டரும் சரி ரெண்டுமே ஒரு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்டர் ஸ்டார்டர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, சின்ஸ் போத் ஆஃப் திஸ் யூஸ் செமி கண்டக்டர் காம்பனன்ஸ் டு ஆப்ரேட், பீப்பிள் மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் வித் தம் ஒன் அனதர். ஸோ ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர் காம்பனன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஃபுல்லவே எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எது பெட்டர் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க மக்கள், விஎஃப்டி யூஸ் பண்ணலாமா இல்லை சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணலாமா எது பெட்டர் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே கிளியர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது புரிஞ்சுங்க. போத் ஆஃப் தம் கேன் பி யூஸ் டு சேஃப்லி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ண இண்டக்ஷன் மோட்டர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டரை வந்து சேஃபாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறது தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம், அதான் மெயின் பர்பஸ். ஓகேங்களா, அதை புரிஞ்சுங்க, பேசிக் பர்பஸ் அதுதான். அதர் தென் தட் தே ஆர் குவைட் டிஃப்ரெண்ட் பேஸ்ட் ஆன் வேரியஸ் அதர் ஃபியூச்சர்ஸ், பட் ஆனால் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் நிறைய இருக்கு, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் தீஸ் ஃபியூச்சர்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ் ஓவர் தி அதர், ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம கடைசியாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட் ஸ்டார்டர்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் எ டைப் ஆஃப் மோட்டர் ஸ்டார்டர் தட் ரெடியூஸ் தி ஸ்டார்டிங் கரண்ட் ஆர் தி ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் பை ரெடியூசிங் தி வோல்டேஜ் அப்ளைட் டு தி மோட்டார். ஸோ சாஃப்ட் ஸ்டார்டர்ன்றது அது ஒரு வகையான மோட்டர் ஸ்டார்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கரண்ட்னு சொல்லலாம், ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட். அது எப்படி ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா வோல்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து சாஃப்ட் ஸ்டார்டரோட பேசிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள், இட் யூசஸ் செமி கண்டக்டர் தைரிஸ்டர்ஸ் டு கண்ட்ரோல் தி சப்ளை வோல்டேஜ், எ பேர் ஆஃப் தைரிஸ்டர்ஸ் இன் ஏ பேக் டு பேக் ஃபார்மேஷன் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் தி கரண்ட் ஃப்ளோ இன் போத் டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா,
இது வந்து செமிகண்டக்டர் தைரிஸ்ட். தைரிஸ்ட்ன்றது தான் இந்த எஸ்சிஆர் இந்த டயராமில் பார்த்தோம்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை தான் வந்து தைரிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேஸ்க்கும் ரெண்டு ரெண்டு எஸ்சிஆர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கரண்ட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போத் டைரக்ஷன்லையும் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, அது புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ த்ரீ ஃபேஸ் சாஃப்ட் ஸ்டார்டர் யூசஸ் சிக்ஸ் தைரிஸ்டர்ஸ் டு ஆஃபர் வோல்டேஜ் ரிடக்ஷன் ஆன் ஆல் த்ரீ ஃபேஸஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு எஸ்சிஆர் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஃபேஸ்லையும் ரெண்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறதால கரண்ட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த டயராம் பார்த்தீங்கன்னா மூணு ஃபேஸ் இன்புட்டு அப்புறம் ஃபியூஸ் வழியாக வந்து ஓவர்லோட் ரிலே வழியாக வந்து மோட்டருக்கு வந்து த்ரூ எஸ்சிஆர் மூலிமா வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணி ஃபீட் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் வந்து பைபாஸ் கான்டாக்டரும் இதில் இருக்கும். ஸோ நார்மல் ஃபுல் ஸ்பீடு வந்தவொடனே இந்த பைபாஸ் கான்டாக்டர் மூலிமா ஃபுல் சப்ளை போகும். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஸ்கீமேட்டிக் டயராம் ஆஃப் சாஃப்ட் ஸ்டார்டர். ஓகே, ஸோ இந்த தைரிஸ்ட் இல்லை எஸ்சிஆர் பார்த்தீங்கன்னா மூணு டெர்மினல் இருக்குங்க, ஆனோட், கேத்தோட் அண்ட் கேட். ஓகேங்களா, த கரண்ட் கெனாட் ஃப்ளோ அன்லெஸ் எ வோல்டேஜ் பல்ஸ் இஸ் அப்ளைட் டு தி கேட் ஆஃப் தைரிஸ்ட். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, இந்த எஸ்சிஆரில் கேட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து வோல்டேஜ் பல்ஸ் நீங்கள் கொடுக்கலனா கரண்ட் ஃப்ளோவே ஆகாது, கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. அப்ளைங் தி கேட் சிக்னல் ட்ரிகர்ஸ் தி தைரிஸ்டர் அண்ட் தி கரண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங் இட். ஸோ அதில் வந்து சிக்னல் போனோடனே, அந்த வோல்டேஜ் பல்ஸ் சிக்னல் கொடுத்தோடனே அந்த கேட்டில் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். ஓகே, தி அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஆர் வோல்டேஜ் அலோட் பை தி தைரிஸ்ட் இஸ் கண்ட்ரோல் பை தி வேரிங் தி ஆங்கிள் ஆஃப் தி கேட் சிக்னலிங் கால் ஃபயரிங் ஆங்கிள். ஸோ இது எப்படி வேரி பண்ணுறாங்க வோல்டேஜ் கரண்ட்டை அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆங்கிள் ஆஃப் தி கேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வேரி பண்ணி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் ஃப்ளோவும் இருக்கும், வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆகி. ஓகேங்களா, தஸ் இட் ரெடியூஸ் தி ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் சப்ளை டு தி மோட்டர். ஸோ வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணி கரண்ட்டை ஈஸியாக வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங்கில் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ இந்த மோட்டர் ஸ்டார்ட் த ஃபைரிங் ஆங்கிள் இஸ் கண்ட்ரோல் டு சப்ளை லோ வோல்டேஜ் விச் இஸ் கிராஜுவலி இன்க்ரீஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபைரிங் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண பண்ணுவேன் மோட்டர் வந்து ஸ்பீடு எடுக்க ஆரம்பிக்கும், கரண்ட்டும் அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாகும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். த மோட்டர் ஸ்மூத்லி பிக்கப் இஸ் ஸ்பீட் அஸ் தி வோல்டேஜ் ரீச்சஸ் தி லைன் வோல்டேஜ் அந்த மோட்டர் ஸ்டார்ட்ஸ் ரன்னிங் இட்ஸ் ரேட்டட் ஸ்பீட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு பிக்கப் ஆகினிருக்கும், வோல்டேஜ் வந்து கொடுக்க ஸ்பீடும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக அதிகமாகும். ஸோ அதிகமாகி ஸ்மூத்தாக பிக்கப் ஆகிடும் ஸ்பீடு அண்ட் ரேட்டட் ஸ்பீடுக்கும் வந்துடும். ஸோ அந்த ரேட்டட் ஸ்பீடு எப்போ மோட்டர் அச்சீவ் ஆகுதோ அப்போ வந்து யூஸ்வலியே பைபாஸ் கண்டக்டர் யூஸ் சப்ளை லைன் வோல்டேஜ் டைரக்ட்லி டு தி மோட்டர் இன் நார்மல் ஆப்ரேஷன். ஸோ ஒன்ஸ் வோல்டேஜ் வந்து நான் ஃபுல்லாக கொடுத்தாச்சு, மோட்டர் ஸ்பீடும் நார்மல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ மோட்டர் ஸ்பீடு ஃபுல்லாக வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக சப்ளை வந்து இப்போ அதுக்கு வந்து டைரெக்டாக பைபாஸ் கண்டக்டர் மூலமா ஃபீட் ஆகும் மோட்டருக்கு சப்ளை. ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ டூரிங் தி ஸ்டாப்பிங் ஆஃப் தி மோட்டர் த சேம் ஆப்ரேஷன் அக்கர்ஸ் டு ரெடியூஸ் தி வோல்டேஜ் கிராஜுவலி டு ரெடியூஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் அண்ட் ஈவென்ச்சுவலி பிரேக்கிங் தி இன்புட் வாட்டர் இன்புட் வோல்டேஜ் சப்ளை. ஸோ அதே மாதிரி மோட்டர் ஸ்டாப் பண்ணும்போது இதே ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து வோல்டேஜ் கிராஜுவலியாக ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு வந்து இந்த சர்க்யூட் யூஸ் ஆகுது உங்களுக்கு, தைரிஸ்ட் சர்க்யூட், அதாவது இந்த சாஃப்ட் ஸ்டார்டர். ஓகேங்களா, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகும்போது ஸ்பீடும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஈவென்ச்சுவலாக கரெக்டாக ஜீரோவில் வந்து நின்றுடும். ஓகே, இப்படி தான் வந்து இந்த சாஃப்ட் ஸ்டார்டர் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த சாஃப்ட் ஸ்டார்டரில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் தி சாஃப்ட் ஸ்டார்டர் ஒன்லி ரெடியூசஸ் தி சப்ளை வோல்டேஜ் டூரிங் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் ஆஃப் தி மோட்டார், இட் கனாட் வேரி தி ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார் டூரிங் நார்மல் ஆப்ரேஷன், தேர் ஃபோர் தே ஆர் யூஸ் ஃபார் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்ளிகேஷன். ஸோ இந்த சாஃப்ட் ஸ்டார்டரில் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போதும் அப்புறம் ஸ்டாப் பண்ணும்போதும் மட்டும்தான் இந்த சப்ளை வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஸ்பீடு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இது வந்து அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆப்ரேஷனில் இந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, இது வந்து வேரியே பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு எங்கெல்லாம் இருக்குது அப்ளிகேஷனு அந்த இடத்துல மட்டும்தான், எங்கெல்லாம் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த சாஃப்ட் ஸ்டார்டரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி, அட்வான்டேஜஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சாஃப்ட் ஸ்டார்டர் டஸ் நாட் ஜென்ரேட் எனி ஹார்மானிக்ஸ் இன் தி சிஸ்டம். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹார்மானிக்ஸை ஜென்ரேட் பண்ணாது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தேர்ஃபோர் இட் டஸ் நாட் நீட் எனி அடிஷனல் ஃபில்டர்ஸ் டு ரிமூவ் தி ஹார்மானிக்ஸ் ஃப்ரம் தி சிஸ்டம். ஸோ அதனால உங்களுக்கு அடிஷனல் ஃபில்டர்ஸும் இது தேவைப்படாது. ஓகே, இட் ஹாஸ் அ வெரி காம்பாக்ட் டிசைன் அண்ட் இஸ் சைஸ் வெரி ஸ்மாலர் ஆஸ் கம்பேர்ட் டு விஎஃப்டி சின்ஸ் இஸ் ரெக்வயர்ஸ் ஃபியூர் காம்பனன்ஸ் ஃபார் இஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி தேவைப்படாது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் அதுன்னு தேவைப்படாது இல்லையா, அதனால இது வந்து டிசைனே வந்து காம்பாக்டாக இருக்கும், சைஸும் சின்னதாக இருக்கும் விஎஃப்டி கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓவரால் காஸ்ட் இதனால என்ன ஆகுது, சாஃப்ட் ஸ்டார்டர் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் விஎஃப்டி கம்பேர் பண்ணும்போது. இதுதான் மெயின் மெயின் அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விஎஃப்டி, அதாவது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்டி இஸ் எ செமி கண்டக்டர் பேஸ்ட் மோட்டர் ஸ்டார்டர். இதுவும் வந்து ஒரு செமி கண்டக்டர் பேஸ்ட் மோட்டர் ஸ்டார்டர்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகேங்களா, இட் கேன் சேஃப்லி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் அஸ் வெல் அஸ் தி ஃபுல்லி கண்ட்ரோல் தி ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் டூரிங் இட்ஸ் ஆப்ரேஷன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேஃபாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம், அதாவது மோட்டர் இண்டக்ஷன் மோட்டரை முக்கியமாக சேஃபாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இந்த விஎஃப்டியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க,
மோட்டர் ஸ்பீடை வந்து டூரிங் நார்மல் ஆப்ரேஷனு தென் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் மெயின் அட்வான்டேஜஸ் ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த விஎஃப்டி யூஸ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். இட் கேன் கண்ட்ரோல் தி சப்ளை வோல்டேஜ் அஸ் வெல் அஸ் ஃப்ரீக்வன்சி. இது வந்து சப்ளை வோல்டேஜும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதே நேரத்தில் ஃப்ரீக்வன்சியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சின்ஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி இண்டக்ஷன் மோட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் தி சப்ளை ஃப்ரீக்வன்சி, விஎஃப்டி இஸ் மோஸ்ட்லி யூஸ் ஃபார் வேரிங் தி ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் டூரிங் இட்ஸ் ஆப்ரேஷன். ஸ்பீட் ஆஃப் தி இண்டக்ஷன் மோட்டர் பார்த்தீங்கன்னா சப்ளை ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விஎஃப்டி வந்து இண்டக்ஷன் மோட்டர் ஸ்பீடை வேரி பண்ணுறதுக்கு, அதுவும் டூரிங் நார்மல் ஆப்ரேஷன்லேயே ஸ்பீடை வேரி பண்ணுறதுக்கு இந்த விஎஃப்டியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா மூணு சர்க்கியூட்ஸ் இருக்கும். இட் ஹாஸ் த்ரீ சர்க்கியூட்ஸ், ரெக்டிஃபயர், டிசி ஃபில்டர் அண்ட் இன்வெர்டர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஏசி லைன் வோல்டேஜ் இஸ் கன்வெர்டட் இன்டு டிசி பை ரெக்டிஃபை சர்க்யூட். ஸோ இந்த டயராம் பார்த்தீங்கன்னா பிளாக் டயராம் கிளீனாக இருக்கும். ஏபிசி மூணு ஃபேஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். கன்வெர்டர்ன்றது உங்களுக்கு ரெக்டிஃபயர் ஓகேங்களா. ஸோ ஏசி லைன் வோல்டேஜை வந்து ஃபஸ்ட்டு டிசியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா. இட் இஸ் தென் ஸ்மூத்தன்ட் பை பாசிங் த்ரூ டிசி ஃபில்டர். இந்த கன்வெர்ட் பண்ண டிசி என்ன ஆகும், அது வந்து ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். டிசி லிங்க் அதாவது டிசி ஃபில்டர் சர்க்கியூட் இருக்கும் டிசியில், ஸோ அது ஃபில்டர் பண்ணி டிசியை வந்து பக்கா டிசியை கொடுக்கும்னு வச்சுங்களா. த ஸ்டெடி டிசி வோல்டேஜ் இஸ் தென் கன்வெர்டட் டு ஏசி யூசிங் தி இன்வெர்டர் சர்க்கியூட். ஸோ இந்த ஸ்டெடி டிசி வோல்டேஜை அதுக்கப்புறம் இன்வெர்டர் மூலமா திருப்பியும் ஏசியாக கன்வெர்ட் பண்ணி த்ரீ ஃபேஸ் மோட்டருக்கு ஃபீட் பண்ணும் ஓகே. த இன்வெர்டர்ஸ் லாஜிக் கண்ட்ரோல் சர்க்கியூட் அலோஸ் டு வேரி தி வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி அவுட்புட் ஏசி வோல்டேஜ். ஸோ இந்த இன்வெர்டரில் இருக்கிற லாஜிக் கண்ட்ரோல் சர்க்கியூட் என்ன பண்ணும்னா, இது வந்து வோல்டேஜையும் ஃப்ரீக்வன்சியும் அதாவது அவுட்புட் ஏசி வோல்டேஜோட வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் வேரி பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இட் கேன் பி யூஸ்ட் டு ஸ்மூத்லி இன்க்ரீஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் ஃப்ரம் ஜீரோ ஆர்பிஎம் டு இட்ஸ் ரேட்டட் ஸ்பீட் அண்ட் சம்டைம் அபோவ் இட்ஸ் ரேட்டட் ஸ்பீட் பை இன்க்ரீஸிங் தி ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணி ஸ்பீடை வேரி பண்ணிப்பாங்க இதில். ஸோ ஜீரோ ஆர்பிஎம்லேருந்து அதனுடைய ஃபுல் ஸ்பீடு வரைக்கும் நம்ம வேரி பண்ணிக்க முடியும் ஸோ இந்த கண்ட்ரோல் லாஜிக் மூலிமா ஓகேங்களா. Therefore, it offers a complete control over the torque speed characteristics of the motor. So, இது வந்து நார்மல் ஆப்ரேஷன்லேயே அதனால இதனால ஈஸியாக வந்து டார்க்கை ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது விஎஃப்டியோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விஎஃப்டி கேன் வேரி தி ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார் டூரிங் இட்ஸ் ஆப்ரேஷன் பை வேரிங் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் சப்ளை வோல்டேஜ். ஸோ மோட்டரோட ஸ்பீடு வந்து ஈஸியாக வந்து வேரி பண்ண முடியும் விஎஃப்டி மூலமா. அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் சப்ளை வோல்டேஜ் வேரி பண்ணிங்கன்னா மோட்டரோட ஸ்பீடு வந்து ஈஸியாக வேரி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேர்ஃபோர் இட் இஸ் யூஸ் இன் அப்ளிகேஷன் வேர் தி ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் நீட்ஸ் டு பி வேரிட். ஸோ எங்கெல்லாம் வந்து மோட்டர் ஸ்பீடு வேரி பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் யூசேஜ் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் விஎஃப்டியை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் கன்சம்ஷன் ரிடியூஸ் ஆகும், அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜஸ் இதில் ஓகேங்களா. பவர் கன்சம்ஷனை கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் சேவ் பண்ணலாம் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா த டார்க் ஆஃப் தி மோட்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சப்ளை கரண்ட் அண்ட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சப்ளை வோல்டேஜ். ஸோ த டார்க் ஆஃப் தி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை கரண்ட்டுக்கும் சப்ளை வோல்டேஜுக்கும் வந்து டைரெக்டாக ப்ரொபோர்ஷனல். ஸோ ஒன்ஸ் டார்க் ஆஃப் மோட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளை கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி ரிவர்ஸாக கூட போடலாம். சப்ளை வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சப்ளை கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் டார்க் ஆஃப் தி மோட்டரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹென்ஸ் வீ கேன் ஃபுல்லி கண்ட்ரோல் தி வோல்டேஜ் அஸ் வெல் அஸ் தி ஃப்ரீக்வன்சி டு கண்ட்ரோல் தி டார்க் ஆஃப் தி மோட்டர். ஸோ டார்க் ஆஃப் தி மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வோல்டேஜையும் ஃப்ரீக்வன்சியும் கண்ட்ரோல் பண்ணாவே டார்க் ஆஃப் தி மோட்டரும் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே. ட்ரெடிஷ்னல் மோட்டர் ஸ்டார்டர் சச் அஸ் டிவோல் ஸ்டார்டர் அண்ட் சாஃப்ட் ஸ்டார்டர் கனாட் வேர் தி ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டிவோல் ஸ்டார்டரு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனோட அட்வான்ஸ் தான் இந்த சாஃப்ட் ஸ்டார்டர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் வந்து வேரி பண்ணுறதுக்கு பண்ண முடியாது நார்மல் ஆப்ரேஷனில், அது நல்லா புரிஞ்சுங்க. ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜ் விஎஃப்டியில் அது பண்ண முடியும். தேர்ஃபோர் இட் கேன் எய்தர் ரன் தி மோட்டர் அட் ஃபுல் ஸ்பீட் ஆர் ஸ்டாப் தி மோட்டார் ஓகே. தஸ் விஎஃப்டி கேன் மினிமைஸ் தி பவர் கன்சம்ஷன் பை ப்ரோக்ராமிங் இட் டு ரன் தி மோட்டார் அஸ் தி அட் ஏ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட். ஸோ என்ன ஸ்பீடு தேவைப்படுதோ அந்த ஸ்பீடுக்கு வந்து நம்ம விஎஃப்டியை ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் கன்சம்ஷன் கம்மியாகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது இதுலையும். அன்ஃபார்ச்சுனேட்லி த விஎஃப்டி கேன் ஜென்ரேட் ஹார்மானிக்ஸ் இந்த லைன் விச் இஸ் வை அடிஷனல் ஃபில்டர்ஸ் மஸ்ட் பி கனெக்டட் வித் தி விஎஃப்டி. ஸோ இந்த விஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஹார்மானிக்ஸை ஜென்ரேட் பண்ணும், சாஃப்ட் ஸ்டார்டரில் அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் பவர் கன்சம்ஷன் சேவ் ஆகும், அதுக்கு பதிலாக அடிஷ்னல் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த விஎஃப்டியில், அதுதான் மெயின் ஓகே. Due to the use of so many circuits and components, the overall size of the VFD is larger than a soft shutter. So, இதில் நிறைய எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் அடிஷ்னல் சர்க்கியூட் காம்பனன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதால விஎஃப்டியோட சைஸ் வந்து சாஃப்ட் ஷட்டரோட அதிகமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஓகே. இட் ஆல்சோ அஃபெக்ட் தி காஸ்ட் ஆஃப் தி விஎஃப்டி அண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ டைம்ஸ் கிரேட்டர் தன் தி சாஃப்ட் ஷட்டர். ஸோ அதனால் அடிஷ்னலாக நிறைய சர்க்கியூட்டில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ஸ் தேவைப்படுது அப்படின்றதால இதனுடைய காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா விஎஃப்டியோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட மூணு மடங்கு சாஃப்ட் ஸ்டார்டரோட அதிகம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஓகே.
ஸோ விஏபிடி பற்றியும் சாஃப்ட் ஸ்டார்டர் பற்றியும் உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் கூட ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து மெயின் டிஃப்ரென்ஸை வந்து ஒரு லிஸ்ட் அவுட் போடலாம். கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் மேலே வருது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, செமி கண்டக்டர் பேஸ்ட் மோட்டர் ஸ்டார்டர் கேபிள் ஆஃப் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் மோட்டர் சேஃப்லி. ஓகேங்களா, இது வந்து சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து ஒரு செமி கண்டக்டர் பேஸ்டு மோட்டர் ஸ்டார்டரு. இது வந்து இண்டக்ஷன் மோட்டரை வந்து சேஃபாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் மட்டும் யூஸ் பண்ணுறோம். சரி, விஎஃப்டி என்ன பண்ணுது? விஎஃப்டி பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர் பேஸ்ட் மோட்டர் ஸ்டார்டர் தான். அதுவும் தட் ஆல்சோ கேன் சேஃப்லி ஸ்டார்ட் ஸ்டாப் மோட்டர். அதுவும் வந்து சேஃபாக ஸ்டார்ட் பண்ணுறதும் ஸ்டாப் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அடிஷனலாக என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஆல்சோ வேரி தி ஸ்பீட் ஆஃப் தி மோட்டரும் இது வேரி பண்ண முடியும் விஎஃப்டி. இதான் மெயின் டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும். ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட் ஃபுல் ஸ்பீட் த சாஃப்ட் ஸ்டார்டர் இஸ் பைபாஸ் யூசிங் ஏ கான்டாக்டர். ஃபுல் ஸ்பீட் ஆன வந்து இந்த சாஃப்ட் ஸ்டார்டரில் ஆட்டோமேட்டிக்காக சப்ளை வந்து கான்டாக்டர் மூலமாக பைபாஸ் பண்ணி மோட்டருக்கு போயிடுது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்டியில் இட் ஆப்ரேட்ஸ் த்ரூ அவுட் தி ஓல்ட் ஆப்ரேஷன் ஆஃப் தி மோட்டார். ஸோ இது இந்த சர்க்யூட்டில் எதுவும் பைபாஸ்லாம் எதுவும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆப்ரேஷன்லேயும் இந்த சர்க்யூட் அப்படியே தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவது பாயிண்ட், இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் தி ஏசி வோல்டேஜ் யூசிங் தைரிஸ்ட். இது வந்து ஏசி வோல்டேஜ் எப்படி ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரிஸ்ட் அதாவது எஸ்சிஆர் மூலமாக இது ரெகுலேட் பண்ணுது ஏசி வோல்டேஜை. ஓகேங்களா, விஎஃப்டியில் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இட் கன்வெர்ட்ஸ் ஏசி இன்டு டிசி அண்ட் பேக் இன்டு ஏசி ஆஃப் தி டிசைட் வேல்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட் ஆகிடும், திரும்பவும் ஏசியாக கன்வெர்ட் ஆகும். அந்த இன்வெர்ட்டரில் தான் அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் லாஜிக் இருக்கும். அது மூலிமா இது வேரி பண்ணினே இருக்கலாம் ஸ்பீடை. ஓகேங்களா, நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஆல்சோ வேரி தி சப்ளை வோல்டேஜ். ஓகேங்களா, விஎஃப்டி பார்த்தீங்கன்னா இட் கேன் வேரி வோல்டேஜ் ஆஸ் வெல் அஸ் தி ஃப்ரீக்வன்சி. ஸோ சாஃப்ட்வேரில் வெறும் சப்ளை வோல்டேஜ் தான் வேரி பண்ண முடியும், விஎஃப்டியில் வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே வேரி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஜென்ரேட் லோ டு மீடியம் ஸ்டார்டிங் டார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டார்க் வந்து லோலேருந்து மீடியம் அளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்டியில் இட் கேன் ஜென்ரேட் ஹை ஸ்டார்டிங் ஸ்டார்க்கே வந்து இதில் ஜென்ரேட் பண்ண முடியும் விஎஃப்டியில் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் நோ ஹார்மானிக்ஸ் ஜென்ரேட்டட் இன் தி சிஸ்டம். ஸோ சாஃப்ட்வேர்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஹார்மானிக்ஸ் ஜென்ரேட் ஆகாது, ஆனால் விஎஃப்டியில் இட் ஜென்ரேட்ஸ் ஹார்மானிக்ஸ் இன் தி சிஸ்டம். ஓகேங்களா, ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் டஸ் நாட் நீட் எனி அடிஷ்னல் ஃபில்டர். ஸோ ஹார்மானிக்ஸ் இல்லாததால் இதில் வந்து அடிஷ்னல் ஃபில்டர் தேவைப்படலை சாஃப்ட்வேர்ல. ஆனால் இதில் வந்து விஎஃப்டியில் இட் நீட்ஸ் ஃபில்டர்ஸ் டியூ டு ஹார்மானிக்ஸ் இன்ஜெக்ஷன் இன் தி லைன். ஓகேங்களா, ஸோ விஎஃப்டியில் ஹார்மானிக்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்கால ஃபில்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எட்டாவதாக பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கான்ஸ்டன்ட் மோட்டர் ஸ்பீட் அப்ளிகேஷன். ஓகேங்களா, இட் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் இட் இஸ் சீப்பர் தென் விஎஃப்டி. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் வந்து கான்ஸ்டன்ட் மோட்டர் ஸ்பீட் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். எங்கெல்லாம் வேரியபிள் ஸ்பீடு தேவைப்படுதோ அப்ளிகேஷனுக்கு அங்கெல்லாம் வந்து விஎஃப்டி யூஸ் பண்ணுறாங்க இந்த விஎஃப்டியில். இதான் மெயின் டிஃப்ரென்ஸு. இட் இஸ் லார்ஜர் இன் சைஸ், சைஸும் பெருசு, எக்ஸ்பென்சிவ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கடைசியாக கன்க்ளூஷனை பார்த்துடலாம். ஓவரால் போத் சாஃப்ட் ஸ்டார்டர் அண்ட் விஎஃப்டி ஆர் யூஸ் ஃபார் சேஃப் மோட்டர் ஆப்ரேஷன், பட் த சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் இன் அப்ளிகேஷன் வேர் தி ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் நாட் நெசரி, வைல் விஎஃப்டி இஸ் யூஸ் ஃபார் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ ரெண்டுமே இந்த சாஃப்ட் ஸ்டார்டராக இருக்கட்டும் இல்லை விஎஃப்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆப்ரேஷன் சேஃபாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ரெண்டாவது சாஃப்ட் ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்பீட் கண்ட்ரோல் இருந்து தேவைப்படலையோ அந்த இடத்துல சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் ஸ்பீட் கண்ட்ரோல் தேவைப்படுதோ அங்கே விஎஃப்டி யூஸ் பண்ணலாம். விஎஃப்டி யூஸ் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக எனர்ஜி சேவிங் ஆகும். ஹவர், விஎஃப்டி ஷுட் பி யூஸ்ட் வென் ஹை ஸ்டார்டிங் டார்க் இஸ் ரெக்வர்ட் அண்ட் ஹை காஸ்ட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஸோ விஎஃப்டி வந்து ஹை ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படுற இடத்துலையும் வந்து விஎஃப்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.